எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் 63 நாயன்மார்களில் ஒருத்தரான கணநாத நாயனார் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் யார், இவர் சிவபெருமான் மேலே எப்படி பக்தி வச்சுருந்தார், இவர் எப்படி முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். கணநாத நாயனார் வந்து சீர்காழிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்து வளர்ந்தார். இவர் வந்து அந்தனர் குலத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் சீர்காழியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமான தோணியப்பர் திருக்கோயிலில் தான் வந்து இவர் தன்னோட சேவையில் செஞ்சு வந்துட்டு இருந்தார். அந்த தோணியப்பர் திருக்கோயிலில் என்ன சிறப்புன்னா, மூன்று நாயன்மார்களான நம்ம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூன்று பேரனுடைய பாடல்களும் பாடல் பெற்ற ஸ்தலம்தான் அந்த தோணியப்பர் ஆலயம். ஸோ அந்த ஆலயத்தில் தான் நம்ம கணநாதரும் வந்து தினமும் தன்னோட சேவையில் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இவரோட தன்னலமற்ற சேவையை பார்த்து அந்த ஊர் மக்கள் வந்து அவங்களும் இந்த மாதிரி சிவனடியார் ஆகணும், இந்த மாதிரி சேவைகள்லாம் செய்யணும்னு வந்து அவர்கிட்ட கேட்டப்போ அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்கள எல்லாத்தையும் அரவணைச்சு அவங்களுக்கு தனித்தனியாக வேலைகள் பிரித்து கொடுத்து சிவனடியார்கள்னால் என்ன, சேவைகள்னால் எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நல்ல முறையில் அவங்கள சேவை செய்ய வச்சார். அதாவது சில பேர் வந்து பூ பறிக்கிறது, அன்னைக்கு சாமிக்கு பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் பறிக்கிறது, மாலை தொடுக்கிறது, இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடுறது, எழுதுறது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை பிரித்து கொடுத்து அங்கே வர சிவனடியார்களையும் நல்லபடியாக கவனித்து ரொம்ப சிறப்பாக அந்த ஊரில் வந்து சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இவர் வந்து நம்ம திருஞான சம்பந்தர் மேலே ரொம்ப பிரியமோ மரியாதையும் வச்சுருந்தார். அதனால் அவர் வந்து தன்னோட மானசீக குருவாக திருஞான சம்பந்தரை ஏற்றுக்கிட்டு அவரோட வழியில் நடந்து அவர் மேலே தன்னோட பக்தியும் செலுத்தி அந்த தோணியப்பர் மேலே செலுத்தி அங்கே வர சிவனடியார்களுக்கு வந்து தொண்டு செஞ்சு தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார். இப்படி அவரோட தன்னலமற்ற சேவையை பார்த்த சிவபெருமான் அவருக்கு வந்து முக்தி அளித்து தன்னோட கையில் அழைத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவருக்கு கணநாத நாயனார்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அதாவது கைலாயத்தில் சிவபெருமானுக்கு வீரர்களாக அங்கே இருக்கிற கணங்களுக்கு வந்து இவரையே தலைவர் ஆக்கி அதனால தான் வந்து இவரை கணநாத நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கணங்களுக்கு தலைவராக இருந்ததுனால் இவரை கணநாத நாயனார் அப்படின்னு சொல்லி இந்த கதையில் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம கணநாத நாயனாரை பற்றின கதை. இவரை பற்றி திருத்தொண்டை தொகையில் சுந்தரர் வந்து கடற்காலி கணநாதன் அடியாருக்கு மடியேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த நாயன்மார்களில் பட்டியலில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கணம்புள்ளார் நாயனாரை பற்றி தான். சரி, அவரை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இதை கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.